Hello friends, welcome to Iroda Amachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஈரோடு ஸ்பெஷல் பச்சப்புளி ரசம் எப்படி வைக்கலாம்ன்றத பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கனா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, புளி வந்து நல்லா கரைச்சிட்டேன். நல்லா கரைச்சாச்சு. இப்போ என்னதான் நீங்கள் வந்து கரைச்சாலும் இதில் வந்து கப்பிலாம் இருக்கும், அதனால் இதை வந்து ஒரு வடி மாதிரி எடுத்து நம்ம வடிச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். இப்போது நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் போட்டுக்குவோம். இதுலேயே ஒரு 2 இணுக்கு கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இதில் 2 பச்சை மிளகாயை நம்ம பொடியாக கட் பண்ணி இதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் என்ன பண்ணணும், கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இது வந்து அடுப்பிலலாம் வச்சு நம்ம வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது திருவிழாக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்க, நல்லா ஒரு நாட்டுக்கோழி சிக்கன்லாம், சிந்தாமணி சிக்கன், பள்ளிப்பாளையம் சிக்கன் அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு கோவில்லலாம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பச்சை புளி ரசம் வச்சுருவாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது திருவிழாலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போடுவாங்க. கறி விருந்துலாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பச்சை புளி ரசமும் வச்சு வச்சுருவாங்க. டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியிலலாம் தூள் பண்ண வேண்டாம், நம்ம உள்ளங்கையிலேயே வச்சு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சிட்டு போட்டுக்கோங்க. அந்த மாதிரி கையை வச்சு தேய்க்கும் போதே நல்ல மணம் வந்து சூப்பராக இருக்குது. இதையும் தூவி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம் கொத்தமல்லி மட்டும்தான் தெரியும், மீது எல்லாமே நல்லா பிசைஞ்சு விடணும். இது வந்து மிக்சியிலலாம் அரைச்சி போட்டிங்கன்னா அது வேறு சுவை வந்துடும், பச்சை புளியோட ஒரிஜினல் டேஸ்ட் வராது உங்களுக்கு. அதனால் நீங்கள் கையை வச்சு தான் பிணைஞ்சு இந்த மாதிரி பச்சை புளி ரசம் வைக்கணும். இதுக்கு மிளகு, பூண்டு இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இது வந்து நம்ம திருவிழாக்களெல்லாம் வைக்கிறது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பரான நல்ல டேஸ்ட்டான பச்சை புளி ரசம் நல்ல ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி பச்சை புளி ரசம் நம்ம சேர்த்து சாப்பிடும் போது சீக்கிரமாக ஜீரணம் ஆயிரும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் இதை எல்லாமே பச்சையாக போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு ரசத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.